வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். நம்ம இன்க்யூபேட்டர் செஞ்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அப்டேட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் இன்க்யூபேட்டர்லேருந்து பொறிச்சு வந்த டே ஒன் குஞ்சிலேருந்து டே ஃபோர் வரையும் உள்ள அப்டேட்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம இன்க்யூபேட்டர். நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி இந்த டெம்பரேச்சர் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இப்போ வந்து மொத்தம் 8 முட்டை வச்சுருக்கோங்க. 8 முட்டையில் இப்போ நம்மளோட இதில் 4 முட்டை தான் ஆல்ரெடி ஃபர்டிலைஸ்ட் எக்காக இருக்குது. ஸோ இந்த 4 முட்டையில் இப்போ நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 3 முட்டை கிடச்சிருக்குங்க. நீங்கள் இந்த பார்க்குற 8 முட்டையில் 4 முட்டை ஃபர்டிலைஸ்ட் எக்குங்க. ஃபர்டிலைஸ்ட் எக்னால் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் உருவாகக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து கோழி சேவல் சேர்ந்த பின்னாடி கிடைக்கிற முட்டை தாங்க ஃபர்டிலைஸ்ட் எக். ஸோ அப்படி சேராமல் நார்மலாக கிடைச்ச எக் வந்து ஃபர்டிலைஸ் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோழி குஞ்சு வெளியே வர்றதுக்கு முதல் போடுற ஒரு சின்ன ஹோலுங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னொரு முட்டையில் ஆல்ரெடி வந்து கொத்தி வெளியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது நைட் ஃபுல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் இது பொறிச்சு வெளியே வந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த குஞ்சு வெளியே வந்த ஃபோட்டோவே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குஞ்சு மட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க, மற்ற குஞ்சுகள் ரெண்டுமே கொஞ்சம் சின்னதாக அது இருந்தது. நினைஞ்சே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, ஒரு குஞ்சு இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கொஞ்சம் பெரிய குஞ்சாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, 1 வீக் மேலே 2 வீக் சிக்கு மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு டே ஒன்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குஞ்சு பொறிச்சு வெளியே வந்து ஃபஸ்ட் டே குஞ்சு தாங்க, எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். இது ஒன்று விஷயம். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், தாய்க்கோழிகள் இறந்துட்டாலோ இல்லை வந்து தாய்க்கோழிகள் ஏதோ யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கனாலோ இந்த இன்க்யூபேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அதே சூழ்நிலையாக இது நடந்துச்சு. என்னோடய அக்காவை வீட்டில் இருந்த கோழியை, ரெண்டு கோழியை வந்து யாரோ வந்து ரோட்டில் இருக்கும்போது பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது வச்சிருந்த ரெண்டு கோழியோட எக்ஸ் வந்து 11 எக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது அடுத்த பேட்சாக ஏற்றிருக்கேன் உள்ள இன்க்யூபேட்டரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் டே ஒன்லேயே பெரிய சிக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்க்யூபேட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நான் இப்போ இன்க்யூபேட்டர்லேருந்து வெளியெடுத்து ப்ரூடிங் கொண்டு வந்துட்டேங்க. ப்ரூடிங்கில் இப்போ இந்த 3 சிக்கும் ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லைங்க, இதுவரையும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பொடியாக அரைச்ச அரிசியும் கம்பெனி ஃபிட் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ கம்பெனி ஃபிட் ஃபுல்லாக கொடுக்காமல் மினிமமாக கொடுத்துக்கிட்டு முடிஞ்சளவு அரிசியும் கம்பும் தாங்க கொடுத்துட்ருக்கேன். ஸோ நல்லா ஹெல்த்தியாக தாங்க இருக்குது. இதுவரையும் நான் இன்னும் வேக்சினேஷன் பண்ணலைங்க. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணணும், பண்ணுவேங்க. ஸோ நம்மளோட இன்க்யூபேட்டர் நல்லா வேலை செஞ்சுருக்கு, பர்ஃபெக்டாக குஞ்செல்லாம் வெளியே வந்திருக்குங்க. அடுத்த பேட்சில் இருக்க குஞ்சுகளுமே உள்ள ஃபார்ம் ஆயிடுச்சுன்றதை நான் செக் பண்ணிட்டேங்க, கேண்டிலில் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன். இன்க்யூபேட்டர் செய்கிறதில் எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இன்க்யூபேட்டர் கரெக்டாக வேலை செய்யுமோன்னு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.